மாணவர்களே, எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 37வது அதிகாரத்தை எடுத்து படித்தோம் என்றால், அங்கே ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்துகின்றார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்து காய்ந்து போன எலும்புகள் கிடக்கின்றன. அந்த எலும்புகளை காட்டி ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேலை பார்த்து, மானிடா, இந்த எலும்புகள் உயிர் வர முடியுமா என்று கேட்கின்றார். எசேக்கியேல், தலைவரே, என் தலைவராகிய ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் என்று சொல்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேலை பார்த்து, மானிடா, இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு சொல், என்னுடைய வார்த்தையை சொல் என்று சொல்லி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். எசேக்கியேல் அந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்து போன எலும்புகளே, ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள் என்று சொல்கின்றார். கேளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே உலர்ந்து போய் கிடந்த அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தன. எந்த எலும்பு எதோடு சேரணுமோ அங்கே உன்னோட ஒன்று உருட்டி சலசலவென்ற சத்தத்தோடு கூட ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட கூட ஒட்டி எலும்புகள் உண்டாகி மூட்டுகள் உண்டாகின்றது. எசேக்கியேல் தொடர்ந்து இறைவார்த்தையை கொடுக்கின்றார். அந்த எலும்பு கூட்டின் மீது அங்கே நரம்புகள் உண்டாகின்றன. தொடர்ந்து இறைவார்த்தையை எசேக்கியேல் அறிவிக்க சதையால் அந்த எலும்பு கூடு மூடப்படுகின்றது. இன்னும் ஆண்டவராகிய கடவுள், இவை உயிர் பெறும்படியாக நீ நான்கு திசையிலும் உள்ள காற்றுகளுக்கு கட்டளையிடு என்று சொல்கின்றார். தென் திசையிலிருந்து காற்றே வா, வட திசையிலிருந்து காற்றே வா, மேற்கு திசையிலிருந்து காற்றே வா என்று சொல்லி எசேக்கியேல் இறைவாக்கு உரைக்க அவை உயிர் பெற்று எழுந்து நின்று பெரிய படைத்திரளாக பெரிய சேனையாக எழுந்து நின்றது என்று வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேல் வாய்மொழியாக மொழிந்த வார்த்தை உலர்ந்து போய் ஒன்றுக்கும் உதவாமல் கிடந்த எலும்புகளை எழுப்பி பெரிய படைத்திரளாக பெரிய சேனையாக எழுந்து நிற்க வைத்தது என்றால், அந்த வார்த்தை இன்று எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும்! பிரியமானவர்களே, உங்களுடைய உயிரை எப்படி அது காப்பாற்ற வல்லது, எப்படி உங்கள் உயிரை அது பேணி காக்க வல்லது என்பதை நீங்கள் தினமாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பாண்டவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வாய்மொழியிலான் வந்த அந்த வார்த்தைக்கு வைத்திருந்த அந்த வல்லமையை, அந்த ஆற்றலை, உயிரளிக்கும் திறனை அவரோடு வைத்துக் கொள்ளவில்லை. அந்த எசேக்கியேலுக்கு கொடுத்தது போல இறைவாக்கினர்களுக்கு கொடுத்தார், அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். உயிர்த்தவர்களை, மறித்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற சக்தியை ஒரு பேதுருவுக்கு கொடுத்து தபிதாவை உயிர்ப்பித்தார். ஒரு பேதுருவுக்கு ஒரு பவுலுக்கு கொடுத்து ஒரு யுத்திக்கு என்னும் இளைஞனை எழுப்பிவிடச் செய்தார். ஏன், நாம் வாழ்கின்ற இந்த நவீன நூற்றாண்டுகளிலே கூட இறந்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். பிரான்சிஸ் சேவியர் எழுப்பினவர்கள் இறந்தவர்கள் 63 பேர் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அதோடு கூட இன்றைய நாளிலே ஊழியம் செய்யும் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, என்னுடைய அனுபவத்திலே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் மருத்துவ பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் தலைப்பிரசவத்திற்காக ஒரு பெண்ணை மருத்துவமனையிலே அனுமதித்திருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு எல்லாம் சரியாக இருந்தது. சரியான முறையிலே அந்த பெண்ணுக்கு பிரசவமானது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை என்ன காரணத்தினால் என்று சொல்லி தெரியவில்லை, மூச்சு விடவில்லை, குழந்தை கத்தி அழவில்லை. என்ன நடந்தது என்று சொல்லி பதறிப்போன பிரசவம் பார்த்து கொண்டிருந்த சகோதரி என்னை அழைக்கவே நான் போய் பார்த்தேன். அந்த குழந்தைக்கு மூச்சம் இல்லை, இதய துடிப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் உதவிகளை செய்து பார்த்தேன், ஒன்றும் பலனில்லை. அரை மணி நேரம் அந்த குழந்தைக்கு மூச்சே கிடையாது. அரை மணி நேரத்துக்கு குழந்தை மூச்சு எடுக்கவில்லை என்றால் மருத்துவ முறைப்படி அந்த குழந்தையை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது, ஏனென்றால் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இருக்காது என்று சொல்லி. ஆனால் நானும் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவளாக அந்த குழந்தையினுடைய இதயத்தின் மேலே என் கையை வைத்தேன், கண்களை மூடினேன். ஆண்டவரே, முது வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டவங்கள் நான். முது வார்த்தையை நீர் என் வாயில் வைத்திருக்கின்றீர். இந்த வார்த்தையை போதிக்கின்ற மகள் நான். அந்த வார்த்தைக்கு உயிரளிக்கும் சக்தி உண்டு என்று சொல்லி நான் விசுவசிக்கின்றேன். இந்த குழந்தை சாகவில்லை ஆண்டவரே, இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய இதயத்தின் மேலே என்னுடைய கையை வைத்து துதிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆச்சரியம்! 2 நிமிடத்துக்குள்ளே நான் கண்களை மூடி விசுவாச அறிக்கை செய்து அவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் விசுவாச அறிக்கை செய்து ஜெபித்த மாத்திரத்திலே அந்த குழந்தை ஒரு தும்மல் போட்டு வீறிட்டு கத்தி அழுதுது. அந்த குழந்தை கைகால் எல்லாம் பிங்க் நிறமாக மாறி திடகாத்திரமான ஒரு குழந்தையாக அந்த குழந்தையை ஆண்டவர் என்று உயிர் பெற்று எழச் செய்தார். அன்பாண்டவர்களே, ஆண்டவர் உயிரளிக்க வல்லவராயிருந்தார். அவருடைய வார்த்தை உயிரளிக்க வல்லவராயிருந்தது. அதே வார்த்தையை, உயிரளிக்கும் வார்த்தையை நமக்கும் கொடுத்திருக்கின்றார்.
அவர்காமி முழிந்திருக்கின்றார். நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த உண்மையும் அந்த வழியும் அந்த வாழ்வுமான வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உயிரளிக்கக்கூடிய ஆண்டவர், வல்லமை உள்ள ஆண்டவர், ஆற்றல் உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது என்று சிந்தித்தோம். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. அன்பாந்தவர்களே, இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் அழைக்கின்றார். மோசே ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு தயங்குகின்றார். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயன், என் வாய் குளறும் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து, நீ பயப்படாதே, நீ இப்போதே போ, நான் உன் வாயிலிருந்து கொண்டு பேசுவேன் என்று சொல்கின்றார். நீ பேச வேண்டிய வார்த்தையை உன் வாயிலே வைப்பேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அப்படியே மோசே எந்த பார்வோன் மன்னனுக்கு பயந்து ஓடி வந்தாரோ அதே பார்வோன் முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே 10 கொள்ளை நோய்கள் அங்கே உண்டானதை நாம் அறிகின்றோம். ஆடலை அவர் பிளக்கின்றார். பாறையை தட்டி அவர் தண்ணீரை வரவழைக்க வல்லவராயிருக்கின்றார். கோலினுடைய வல்லமையினாலே வல்ல செயல்களை செய்கின்ற அதிகாரத்தை மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை அன்று மோசேயிலே செயல்பட 20 லட்சம் மக்களை ஒரு தனி ஆளாக அவர் நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு சேர்க்கக்கூடிய வல்லமையை அவர் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை கற்பாறை உடைக்கும் சம்மட்டி போன்றது. ஆண்டவருடைய வார்த்தை கட்டைகளாகி மக்களை சுட்டெரிக்கும் தீயை போன்றது. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அந்த இறை வார்த்தை. அன்பாந்தோக்களே, இந்த வார்த்தையினுடைய வல்லமையை ஆண்டவர் நம் ஒருவருக்கும் கொடுக்கின்றார். மோசேக்கு மாத்திரமல்ல, இறைவாக்கினர்களுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். யோவானர் செய்தி 15:7 இவ்வாறாக சொல்கின்றார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை நமக்குள்ளே குடியிருக்கும் பொழுது நாம் என்னென்ன விசுவசித்து வேண்டுகிறோமோ ஜெபிக்கிறோமோ அத்தனையும் அவர் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்கின்றார், என்னில் நம்பிக்கை கொள்பவன் பெரிய காரியங்களை செய்வான், ஏன் என்னை விட அதிகம் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி யோவான் 14:12 சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆற்றலை ஆண்டவர் இன்றும் நமக்கு தருகின்றார். எத்தனையோ இடிந்து போன வாழ்க்கையை, எத்தனையோ சிதறி போன ஆத்மாக்களை, எத்தனையோ தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறவர்களை ஊக்குவித்து அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் நமக்கு தருகின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பாந்தவர்களே, ஒருமுறை நான் மதுரையிலே ஒரு தியானம் நடத்திவிட்டு அருள் சகோதரிகளுக்கு சென்னைக்கு போய் கொண்டிருந்தேன். பஸ்ஸிலே துறை வரவு வண்டியிலே பயணமாகி கொண்டிருந்தேன். அப்பொழுது திருச்சியிலே ஒரு வாலிப பெண் வந்து என் பக்கத்திலே அமர்ந்தாள். நன்றாக படித்த பெண், வசதி உள்ள குடும்பத்தில் உள்ள பெண் போல் எனக்கு தோன்றியது. நான் பஸ்ஸிலே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். மதுரையிலிருந்து திருச்சி போகிற வரைக்கும் துதி ஜபம் செய்து கொண்டு ஜெபமாலை சொல்லி கொண்டு போனேன். திருச்சி வந்த பிறகு நான் பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த பெண் என்னை ஒரு கண் பார்ப்பது, அடுத்தது அவளால் உட்காரவே முடியவில்லை அந்த சீட்ல. ஒரே டிஸ்டர்பன்ஸ், அவளுக்கு கை அப்படி தூக்கி போடுறா, கால் அப்படி தூக்கி போடுறா, ஒன்னும் நில கொள்ளல அந்த பெண்ணுக்கு உட்காரது. நான் உள்ளத்துக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே வசனத்தை வாசி கொண்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு சொன்னா அந்த பெண், என்னமா அப்படின்னு கேட்டேன். உங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்ன, பேசு அப்படின்னு சொன்ன. நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா தெரியறீங்க, உங்க முகத்துல எவ்வளவு ஒரு திருப்தி உள்ளவங்களா உங்களை பார்த்தாக்க தெரியுது அப்படின்னு கேட்டா. அப்ப நான் இந்த வசனத்தை சொன்னேன், என்னுடைய மனவாளன் இயேசு கிறிஸ்து, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோட இருக்கும்பொழுது எனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தான், எனக்கு எப்பொழுதும் அமைதி தான் என்னுடைய உள்ளத்துல அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டா, எனக்கு கிடைக்குமா அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும், நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே குறைவு இல்லை, எம்சிஏ வரைக்கும் படிச்சுட்டேன், ஆனா வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, விரக்தி இல்லை, தற்கொலை செய்து கொள்ளணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு கடைசியா பாண்டிச்சேரிக்கு போனேன். அரவிந்த் ஆசிரமத்துல போய் அங்க கொஞ்சம் அமைதி கிடைக்குமான்னு பார்ப்பேன், அதன் பிறகு என் வாழ்க்கையை கடல்ல குதிச்சு முடிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன்,
என ஆட்கொண்ட ஏசு கிறிஸ்து எனக்குள்ளிருக்கிற என் தேவன் உயிரளிக்க வல்லவர். அவர் அவர்தான் வழியும் வாழ்வும் உண்மையும். அந்த ஆண்டவர் உனக்கு வழியை காட்டுவார், உண்மையான வாழ்க்கையை காட்டுவார், உனக்கு வாழ்வை கொடுப்பார் மகளே என்று சொல்லி என் கையில இந்த பைபிளை கொடுத்து யோவானார் செய்தி 10 அதிகாரத்திலிருந்து படி என்று சொன்னேன். அவளிடம் பைபிளை கொடுத்து விட்டு ஊருக்கமாக பரிசுத்தாவியானவரிடம் நான் ஜெபித்தேன். அந்த மகள் மடமடன் படித்தா, சீக்கிரம் படிச்சுட்டா. 14 அதிகாரத்தை படிச்சு முடிச்சிட்ட பிறகு, சிஸ்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏசு கிறிஸ்துதான் வழி என்று, ஏசு கிறிஸ்துதான் வாழ்வு என்று, என் ஆடுகள் உயிர் பெறவும் அது மிகுதியாக பெறவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் அடைஞ்சிட்டேன், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்வு கொடுப்பார், நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த மகள் பாண்டிச்சேரி போற பயணத்தை நிறுத்திட்டு என்னோட சென்னைக்கு வந்தாள். ஒரு பைபிள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னா, ஒரு பைபிளை வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாள் என்னோடு இருந்த அவளுக்கு வழியும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்து அவளுக்கு விசுவாசத்தை ஊட்டினேன். அந்த மகளுடைய வாழ்க்கை இன்று அற்புதமான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறிவிட்டது. பிரியமானவர்களுடைய ஆண்டுடைய வார்த்தை வாழ்வழிக்கும் ஆற்றலை மட்டுமல்ல, இடிந்து போன ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஆற்றலையும் கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு தன்னுடைய வாயின் வார்த்தையால குருடருக்கு பார்வை அளித்தார், செவிடரை எபேசா என்று சொல்லி திறக்க வைத்தார், ஒரு தொழுநோயாளியை பார்த்து சித்தமாயிருக்கிறேன் சுத்தமாக என்று சொன்னார், கடலையும் காத்தையும் கொந்தளிக்கின்ற கடலையும் காத்தையும் பார்த்து இறையாதே சும்மாயிரு என்று சொன்னார். எல்லாம் அவருடைய ஒரு வாயினுடைய வார்த்தையினாலே உண்டானது. உடைய வாழ்க்கை அப்படியே ஆண்டவர் கூப்பு கொடுங்க. அந்த இளம்பெண்ணை போல ஒரு போல சோர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில விரக்தி வச்சிருக்கலாம், இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தற்கொலைக்காக கூட ஆயத்தமா இருக்கலாம். வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், உங்களுக்கு வாழ்வளிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.